அதே வீரியத்துடன் சிறை வாசலில் ஸ்டாலினுக்கு சரமாரி கேள்வி. ஆட்டம் இனிமேதான். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபரான சவுக்கு சங்கர் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டது. இந்நிலையில் அந்த வழக்கில் இருந்து பிணையில் வந்த சவுக்கு சங்கர் பேசியிருப்பது திமுக ஆட்சிக்கு மேலும் ஒரு கலக்கத்தை கொடுத்துள்ளது. சவுக்கு என்ற இணையதளத்தை நடத்தி வந்தவர் சவுக்கு சங்கர். அந்த ஊடக தளத்தின் மூலம் திமுக ஒவ்வொரு திட்டத்திலும் செய்த ஊழலை பட்டியல் போட்டு வெளிக்கொண்டு வந்தார். இந்த தகவல் மூலம் மக்கள் அனைவரும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுத்து வந்தனர். சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் தமிழக காவல்துறையில் உள்ள பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார். இந்த அவதூறு கருத்துக்கள் தொடர்பாக மே மாதம் 3ஆம் தேதி அன்று காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் கோயம்புத்தூர் மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இதனையடுத்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் கைதும் செய்யப்பட்டார். தொடர்ந்து குண்டர் சட்டமும் அவர் மீது போடப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ததோடு இந்த வழக்கை தவிர வேறு எந்த வழக்கும் நிலுவையில் இல்லாத பட்சத்தில் அவரை விடுதலை செய்யலாம் என அறிவுறுத்தியது. மதுரை மத்திய சிறையில் இருந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனங்களை சந்தித்தவர் இல்லை, விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் இல்லை, தந்தையின் நிழலில் வளர்ந்த போன்சாய் செடி, பணியில் இருப்பவர் இருந்தால் எப்படி கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பார்களோ அதே போல் கருணை அடிப்படையிலேயே அவருக்கு திமுக தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது, அதுபோலவே மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது, சவுக்கு மீடியா 8 மாத காலமாக உண்மைகளை எடுத்து கூறியதாலேயே எனது தாய் தந்தை சவுக்கு மீடியா உள்ளிட்ட அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன, உண்மைகள் வெளிவந்துவிடக் கூடாது என்பதில் முதல்வர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக உள்ளனர், 5 மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளேன், இன்னும் 3 மாதங்களில் சவுக்கு மீடியா பழைய வீரியத்துடன் இயங்கும் என பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுக சவுக்கு சங்கரின் பிடியில் மிகவும் கஷ்டப்படும் பல்வேறு தகவல்கள் வெளிவரக்கூடும் என கூறப்படுகிறது. சவுக்கு சங்கர் சிறையில் இருந்ததிலிருந்து திமுக செய்த ஊழல் மற்றும் உதயநிதி நடத்திய கார் ரேஸ் நிகழ்ச்சி என அனைத்தும் இங்கே பெரியதாக பேசப்படவில்லை. தமிழகத்தில் காவல்துறை நடத்தும் என்கவுண்டர் குறித்தும் யாரும் பேசவில்லை. சவுக்கு சங்கர் மூலம் இனிமேல் ஒவ்வொரு தகவலும் வெளியில் வரக்கூடும், பொறுத்திருந்து பாருங்கள் என சவுக்கு ஆதரவாளர்கள் இணையத்தில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே உதயநிதிக்கு நான் தான் போட்டியாக திருவல்லிக்கேணி தொகுதியில் களமிறங்குவேன் என கூறியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.